Facebook. I'm gonna have a good bahu. Ada kamu kunjung di kamu aku Facebook. Saya ini jauh dari kunjung bahu. Yang ini Facebook itu yang kita harus itu berdiri. Saya ini jauh dari kita madamnya berbara itu. Orang sana itu, yang ke bidan nanti itu mau ini yo. Ibu ke bidan nanti itu, aduh, orang ini semua sana ada. Yang aku putih cik. Pandu ke kalibani yang dua orang pertama bertanda, adik itu sendiri serba.
என்ன பார்த்தாலும் ஒரு பன்முக கலைவாணி தான் அமலா லட்சுமி நான் சொன்னேன். என்ன சொன்னால் அப்படி ஒரு இது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பணிவை கட்டுப்படுது. அதாவது மேலே போக போக பணிவு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க எப்படி வரவேற்பார்கள், ஒவ்வொருவரையும் அவர்கள் எப்படி பாடினார்கள், எப்படி அவங்களை வந்து பற்றி பேசினார்கள் என்று. அதுதான் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய காண்டாக்டை பாருங்கள். இயற்கை வந்திருக்கு, அங்கே சினிமா வந்திருக்கு, அங்கே வீரம் வந்திருக்கிறது, அவங்க இங்கே இசை வந்திருக்கிறது, இவங்க ரெண்டு பேரும் ஆக்கள் பார்த்து மனித நேயம். ஆமாம், நீங்கள் கல்வி பாருங்கள் மிக முக்கியம், கல்வி வந்திருக்கு. ஆகவே எல்லா துறையிலிருந்தும் வந்திருக்கிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம நிர்மல் சாரை பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய அந்த முக்கியத்துவம் அப்துல் கலாம் அழகாக சொல்வார், அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்துவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டுமே வந்துவிட்டது என்று சொல்வார்கள். அப்படி அந்த இயற்கையை போற்றக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்திருக்கிறார். இதோட மிகப்பெரிய விஷயம் என்ன என்று சொன்னால் நம்ம எல்லாம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொல்றோம், அந்த சூப்பர் ஸ்டாரையே 25 படங்கள் இயக்கியிருக்கிறார் என்று சொன்னால் யார் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று நீங்க பார்த்து திரையுலகத்தினுடைய நம்பிக்கை சூப்பர் ஸ்டார். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பிகைன் கிளாப்ஸ் வந்து அமலா மேடத்துக்கு ஒரு விழா எடுக்கிறார்களோ எனக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைத்தால் நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் திரு கமலஹாசன் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைமையில் தமிழ் திரையுலகமே திரண்டு இவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. ஏன்னா 25 படம் சூப்பர் ஸ்டார் கூட எல்லாம் எடுக்கலாம் வந்து ஒரு சாதா எல்லாமே எல்லாமே கமர்ஷியல் அந்த கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பாட்டு ஒரு கவிதை ஒரு அழகான ஒரு கோர்மையாக சினிமாவை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் சினிமா இட்ஸ் விஷுவல் லாங்குவேஜ் அப்படின்னு அது பேசுறது கிடையாது பேசி வர வரன்னு அது பார்த்தோன்னா மனசுல பாத்தீங்க இன்னைக்கும் அவருடைய இயக்கிய படங்கள் நம்முடைய மனதோடு பேசிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஆள் ஒரு பட்டத்தை வானம்பாடி என்று கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரமாக நீங்கள் கருத வேண்டும். அது ஏன்னா பட்டம் கொடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் யார் பட்டம் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற போது வரலாற்றை பார்க்கணுமோ அது கொடுத்தவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு பெரிய கையில ஒரு குட்டு வாங்கின மாதிரி நீங்கள் பட்டம் வாங்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரம் கட்டபொம்மன், எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலே வீரம் என்று சொன்னால் வெள்ளைக்காரனை துச்சமாக மதித்து தூக்கு கயிறை வைத்துவிட்ட அந்த பரம்பரையை சேர்ந்த ஒருவர் வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி. அந்த மீசைக்கே ஒரு ஒரு நம்ம ஊர்ல தான் அந்த மீசை அவர் மிரட்டுற மாதிரி இருக்கும், அந்த மீசைக்கே ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு. ஆகவே அவர் வந்திருக்கிறார். கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள் மனித நேயம் எனக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் நான் மிக மிக நேசிக்கக்கூடிய அவர்தான் வேணும். இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கக்கூடிய உங்களை பாராட்டுவதற்கு நேரடியாக அப்படி ஒரு உடல் இந்த நிகழ்ச்சி என்பது என்னுடைய மனதிற்கு மிக மிக ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி. என்ன சொன்னால் அமலா மேடத்துக்கு இப்படி யாராவது ஒருவர் விழா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அது ஏங்கிய காலம் உண்டு. அதை செய்து கனவை நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய சைலஜா. அவருக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுக்குறேன். யூ டிசர்வ் அதாவது நீங்கள் பிகைண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறீங்க, பிகைண்ட் என்றால் பின்னாடி என்று சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இன்றையிலிருந்து பிகைண்ட் ட்ராப் ஒரு படி முன்னாடி யூடியூப் சேனலில் ஒரு படி முன்னாடி வந்திருக்கிறது என்று நீங்கள் எழுந்து கொள்ளணும். இது ட்ராப் கிடையாது, துளி கிடையாது, நீங்கள் ஒரு கடல் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். பிகைண்ட் ட்ராப் என்பது யூடியூப்ல இருக்கக்கூடிய பல துளிகளை சேர்த்து ஒரு கடலாக அது வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞருக்கு நீங்கள் பாராட்டு எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய யூடியூப் சேனல். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்பேன், அண்ணநகர்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிற இருக்கிறீங்க, இப்ப கேட்டா பேஸ்புக்ல இருக்கீங்களா வாட்ஸ்அப்ல இருக்கீங்கன்னு கேட்கலாம். காலம் மாறிவிட்டது. ஆகவே அப்படிப்பட்ட காலத்துல இந்த யூடியூப் சேனலையும் அவர்கள் வடிகட்டி பறக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி. அமலா மேடத்திற்கு இறைவன் நீண்ட ஆயுள். அதே மாதிரி வைரமுத்து அழகா சொல்வார், அவர் சின்ன வயசுல 5 கிளாஸ் இருக்கும் போது அவங்க ஊர்ல ஒரு சினிமா தியேட்டர் இருக்குமா, உலகத்திலே மிகப்பெரிய சினிமா தியேட்டர் அதுதான் நினைச்சிருந்தாங்க. அங்க ஒரு செல்வந்தர் இருப்பாராம், அவர் வந்து அப்பப்போ வந்து கோயில்ல வந்து பரிகாரம் கட்டுவாராம், அவர் தான் வந்து இருக்கிறதே மிகப்பெரிய மனிதர் என்று நினைத்து விட்டாராம். அப்புறம் பாடகியை பார்க்கும் போது பி சுசீலாவுடைய குரல் தான் மிகப்பெரிய குரல் உலகத்திலே என்று நினைத்திருந்தாராம். அவர் 25 ஆண்டுகளுக்கு பின்பு திரையுலகத்தில் மிகப்பெரிய ஆளாக வந்துவிட்ட பிறகு மறுபடியும் ஒரு பேட்டி சொல்லுகிறார், நான் சொன்ன அந்த சினிமா தியேட்டர் என்பது அதை விட பெரிய பெரிய தியேட்டர்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி நான் சொன்ன அவர் தான் கடற்கார் என்று நினைத்தேன், ஆனால் அவரை பார்த்து பில்கேட்ஸ் மாதிரி தான் வந்துட்டாங்க. ஆனால் நான் 5 வயதிலிருந்து 25 வயது 45 வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை, அது பி சுசீலாவுடைய குரல்.
அது சிறந்தது என்று சொன்னார். அப்படித்தான் நான் சொல்கிறேன். 20 வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்த அதே குரல், அமலா மேடம் குரல், அதுதான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குரல். அந்த குரலில் ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது. அந்த திறமை உலகம் அறிய செய்யக்கூடிய அளவிலே இந்த பிகைக்ராப் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். வெளிநாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் பாராட்டுனா அனைவரும் எழுந்து நின்று பாராட்டுவார்கள். அமலா மேடம் அவர்களுக்கு நான் அனைவரும் எழுந்து நின்று ஒரு கைத்தட்டல் கொடுத்தார். இந்த 60 ஆண்டுகால சாதனை என்றது உண்மையிலே ஸ்டாண்டிங் அவேஷன். இந்த 60 ஆண்டுகால சாதனையில இப்படி ஒரு சிங்க பெண்மணி ஆக வந்து ஒரு தனித்துவமாக, இன்னைக்கு சைலஜா மிக அழகாக சொன்னாங்க, இன்னைக்கு கச்சேரியெல்லாம் என்ன, அந்த மியூசிக் வாசிக்கலாம் பார்க்கும்போது அவருடைய ஜீவன் ஒரு லைஃப் இருக்கும், அந்த லைவ்ல வாசிக்கும்போது இருக்கக்கூடிய ஃபீல் கிடையாது. இன்னைக்கு டிஜே போட்டுட்டு எல்லாருமே ஆடுறான் குடிச்சிட்டு வீட்டில். இது கிடையாது இசை என்பது. இசை என்பது இசை கலைஞர்களோடு வைக்கக்கூடிய இந்த விழா, இது போன்ற விழாக்கள் தொடர வேண்டும். நன்றி. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இன்னொரு முறை சொல்லிக்கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அமலா மேடம், நீடிய ஆயுசுடன், நீடிய பலத்துடன், இதே குரல் வளத்துடன் பல 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.